எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜெயர். வெற்றி எப்பங்க கிடைக்கும்? நாம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வா இருக்கணும், முயற்சி இருக்கணும், கடின உழைப்பு இருக்கணும். இது மட்டும் இருந்தா வெற்றி கிடைச்சிருமா? இதோட கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கக்கூடிய திறனும் நம்ம கிட்ட இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம வெற்றியை அச்சீவ் பண்ணிடலாம். ஒரு நாட்டின் மன்னன், பெருந்தலைவர்கள், பிஸ்னஸ்மேன் இவங்கெல்லாம் எப்படி தங்க வாழ்க்கையில டிஃப்ரெண்டா திங்க் பண்ணாங்கன்றது தான் எண்ணுவதெல்லாம் உயர்வு யூடியூப் சேனல்ல வர திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். இது திங்க் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்பர் 4. ஜப்பான்ல சோப்பு தயாரிக்கிற தொழிற்சாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சிலர் அன்னைக்கு ரொம்ப கவலையோட ஒரு மீட்டிங் ரூம்ல உட்கார்ந்துருந்தாங்களாம். அது ஏன்னா அவங்க சோப்பு டெலிவரி பண்ண எல்லா டீலர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரே கம்ப்ளைண்ட் திரும்ப திரும்ப வருதுன்றதுதான். அது என்னன்னா, அந்த சோப் கம்பெனி நார்மல் சோப்பு கவர்ல இல்லாம சோப்பு பெட்டி மாதிரி இருக்கும்ல, அதுலதான் சோப்பு டெலிவரி பண்ணுவாங்களாம். ஆனா சில சோப்பு கவர்கள்ல வெறும் கவர் மட்டும்தான் இருக்கு, உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா சோப்பை காணோம். அதுவும் சோப்பை காணோன்ற இந்த கம்ப்ளைண்ட் அன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா டீலர்ஸ் கிட்ட இருந்துமே வந்திருந்தது. அந்த சோப்பு தொழிற்சாலை எப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டடுங்க. சோப்பு தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை உள்ள அனுப்பினா மட்டும் போதும், எல்லாம் சரியான விகிதத்துல கலந்து சோப்பா மாறி காய வைக்கப்பட்டு வரிசையா லைன்ல வந்துடும். அப்படி வரிசையா லைன்ல வரும்போது இன்னொரு லைன்ல அந்த சோப்பு கவர் வரும். அந்த அட்டை மேல சோப்பு வைக்கப்படும். சோப்பு வைக்கப்பட்டதும் அந்த அட்டை மூணு பக்கமும் அழகா பேக் செய்யப்பட்டு டெலிவரி பாக்ஸ்ல விழுந்துடும். இந்த இடத்துல தான் தவறு நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னா, சில நேரங்கள்ல சோப்பு கவர்கள்ல சோப்பு அதுல வைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அது பேக் செய்யப்பட்டு காலி டப்பாவா டெலிவரி யூனிட்டுக்கு போயிருதுன்றதுதான். ஃபேக்டரிய இவ்வளவு தூரம் ஆட்டோமேட் பண்ணியும் இந்த சின்ன ப்ராப்ளம் மட்டும் அவங்களால சால்வ் பண்ணவே முடியலைங்க. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதை சால்வ் பண்ணதான் அந்த மீட்டிங். சீனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நடுவில் உட்காந்துருக்க மற்ற ஒவ்வொரு மேனேஜர்ஸும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. ஒரு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மட்டும் நம்ம ஒரு எம்ப்ளாயியை போட்டு அந்த சோப்பு கரெக்டாக கவரில் போகுதான்னு செக் பண்ணுவோன்றாரு. இன்னொரு மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, எம்ப்ளாயிஸ்னா நம்ம மாசம் மாசம் நிறைய சேலரிலாம் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக $100,000 ஒரு ரோபோ வாங்கிடலாம், அது கரெக்டாக மானிட்டர் பண்ணுன்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் பல லட்சம் செலவழிக்கிற மாதிரி பல ஐடியாக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்க காஃபி கொடுக்கறதுக்காக ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் உள்ள வந்து காஃபியை கொடுக்கறாரு. காஃபியை கொடுத்துட்டு, இங்க என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியும், நான் வேணா ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. உடனே அங்கிருந்த ஒரு மேனேஜர், நீயே காஃபி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொன்னாராம். உடனே அப்போ அங்கிருந்த சீஃப் சீனியர் மேனேஜர் என்ன சொன்னார்னா, எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் யார் சொல்கிறா, அவனோட தகுதி என்ன, அவன் இதை ஃபாலோ பண்ணுறானாலாம் பார்க்காதீங்க, அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு மட்டும் யோசிங்கன்னு சொன்னாராம். அந்த மேனேஜர் கொடுத்த தைரியத்தில் அந்த ஸ்டாஃபும் தன்னோட டிஃப்ரெண்ட்டான திங்கிங்கை வெளிப்படுத்தினாருங்க. அது என்னன்னா, சோப்பு கவர்ல வச்சு வர்ற அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹை ஸ்பீட் டேபிள் ஃபேனை வச்சிடலான்றது தான். கவர்ல சோப்பு இருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் டெலிவரி யூனிட்டுக்கு போயிடும். சப்போஸ் சோப்பு இல்லாம எம்டி கவரா இருந்துச்சுன்னா டேபிள் ஃபேன்ல அடிக்கிற காத்துக்கு அந்த எம்டி கவர் தானாவே கீழே விழுந்துரும்ன்றது தாங்க. பல லட்சம் ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல வெறும் $900 டேபிள் ஃபேன்ல முடிச்சிட்டாரு பாத்தீங்களா. இது தாங்க டிஃப்ரெண்ட் திங்கிங். ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், ஆனால் சொல்யூஷன் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தீர்க்க முடியாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நீங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. மேலும் பல வெற்றி பெற்ற மனிதர்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ், புக் ரிவ்யூஸ், நீங்களும் வித்தியாசமாக சிந்திக்க திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட், இதையெல்லாம் தொடர்ந்து எண்ணுவதெல்லாம் முயற்சி சேனலில் பாருங்கள். மேலும் பல பிஸ்னஸ் மேன்ஸோட சக்ஸஸ் கோட்ஸை தினமும் காலையில் வாட்ஸ்அப்பில் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எண்ணுவதெல்லாம் உயர்வு. Thank you.